இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூக்களை வச்சு நோயை தீர்க்க முடியும், எந்த நோய்க்கு எந்த பூ சாப்பிடணும் என்பதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். பூக்களை கொண்டு நம்ம நோயை குணமாக்க முடியும். சில வகையான ஆரோக்கிய குறைபாடுகளை வாய்ப்புண் முதல் மலட்டுத்தன்மை வரையில் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை கை வைத்தியம் மூலமே சரி செஞ்சு விட முடியும். தீராத நோய்கள் இருந்தாலும் பெருமளவு அதை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இதற்கு தனியாக மருந்து தேவையில்லை. நம்ம உணவையே மருந்தாக்கி இந்த குறைபாட்டை நம்மளால நீக்க முடியும். அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள்ல பூக்களும் மருந்தாக கூடும். அப்படி எந்த வகையை பூக்கள் எல்லாம் என்ன மாதிரியான குணங்கள் கொண்டிருக்கு என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். ரோஜா பூ எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாய் புண்ணு வந்துச்சுன்னா நம்ம ரோஜா பூவை யூஸ் பண்ணலாம். துவர்ப்பு சுவையை கொண்டது தான் ரோஜா பூ. அதோட இதழ் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூவை ஒரு மாதிரி துவக்கும். இதை நம்ம நீர்ல வந்து போட்டு நல்லா காய்ச்சிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல ரணங்களை அது ஆத்தும், புண்ணுங்கள்லாம் ஆத்தும். வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணு, வாய்க்குள்ள இருக்கிற புண்ணு எல்லாத்தையும் அது ஆத்தும். வயிற்றுல ஏற்படும் வாயு உஷ்ணத்தையும் அகற்றி இதயத்துக்கு வலுவூட்டும் இந்த ரோஜா பூ தண்ணி. மலமிளக்கியாக செயல்படும், மலத்தை வந்து ஈஸியா வெளியேற உதவியா இருக்கு. இதை வந்து நீர்ல சேர்த்துதான் குடிக்க வேண்டும் என்று கிடையாது. ரோஜா பூவை வந்து அப்படியே மென்று சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்புன்னு குணமாகும். அதே மாதிரி ரோஜா இதழ்களை பொடியாக்கியும் கூட நம்ம சாப்பிடலாம். ரத்த விருத்தி செய்யக்கூடிய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு. அதாவது நிறைய ரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கும் இது மருந்தாக செயல்படுது. இவை அழகு பராமரிப்பிலும் சிறப்பாக செயல்படும். இந்த ரோஜா பூ, நம்ம அந்த ரோஜா பூவோட தண்ணியை வந்து முகத்துல வச்சு கழுவுனோம்னா இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்தது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ எதுக்கு நல்லதுன்னு பார்த்தோம்னா இதயத்துக்கு நல்லது. செம்பருத்தி தேநீர் மிக பிரசித்தமும் கூட. செம்பருத்தியோட பூவை வந்து டீ தண்ணியில போட்டு கூட குடிக்கிறது உண்டு. பெண்களுடைய சூதக நோய்க்கு அதிக நன்மை தரக்கூடியது இந்த செம்பருத்தி. வெள்ளைப்படுதல், துர்நாற்றத்தோடு கூடிய வெள்ளை போக்கு, கர்ப்பப்பை உஷ்ணம் போன்ற பிரச்சனைகளுக்கு செம்பருத்தி இதழ் வந்து இதழ்களை மட்டும் என்று சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். மகரந்தத்தை தவிர்த்துடணும். வெறும் செம்பருத்தி இதழை மட்டும் சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ வந்து இதயத்துக்கும் ரொம்ப பலம் கொடுக்குது. உடல்ல சோர்வு இருக்கும் போது செம்பருத்தி பூ போட்டு டீ குடிச்சோம்னா அது ரொம்ப சுறுசுறுப்பா கொடுக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வச்சிரும். உடல்ல இருக்கும் கெட்ட கொழுப்பையும் அது குறைக்குது. செம்பருத்தி வந்து அழகு பராமரிப்புல குறிப்பாக கூந்தல் வளர்ச்சியில அதிக பலன் தரக்கூடியது. இவை பக்க விளைவும் பாதிப்பும் இல்லாத ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான். அதே மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்தை வலு பெறவும் உதவுகிறது இந்த செம்பருத்தி பூ. அதே மாதிரி ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது. நீரிழிவு கட்டுப்படாமல் இருந்துச்சுன்னா அதை சிறப்பாக கட்டுப்படுத்தும் தன்மை வந்து ஆவாரம் பூக்கு தான் இருக்கு. நீரிழிவு வருவதற்கு அபாயம் இருந்துச்சுன்னா இதை குடிச்சிட்டு வந்தாலே நீரிழிவு அபாயத்தை உடனே தடுத்துடலாம். ஆவாரம் பூ, ஆவாரம் பூக்களை தண்ணீர நல்லா ஊற வச்சு காய வச்சு பொடியாக்கி நம்ம சாப்பிடலாம். குழந்தை இல்லாத பெண்கள் இந்த பொடியுடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தை உண்டாகும். இது பெண்களின் கர்ப்பப்பை நோயையும் குணப்படுத்தும். ஆவாரம் பூக்களை போன்றே இதன் இலை, ஆவாரம் பூ, பட்டை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான். அதே மாதிரி மாதுளம் பூ வந்து இரத்த மூலத்துக்கு உதவியா இருக்கு. மாதுளம் பூ வந்து பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. மாதுளை பூவை வந்து பாலில் வேக வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்புகள் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். மாதுளை பூவோட சாறை எடுத்து அதுல 15 மில்லி அளவு எடுத்து கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா இரத்த மூல உபாதை குறையும். சிகிச்சை எடுக்கும் போது இந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். அது இன்னும் பலன் கொடுக்கும். ரத்தம் மூலம் போன்றே சிறுநீர்ல ரத்தம் கலந்து வந்தாலும் இதை சாப்பிட்டீங்கன்னா நிவாரணம் கிடைக்கும். மாதுளை பூ போன்றே இதோட பட்டை, கொழுந்து, பிஞ்சு போன்றவை எல்லாமே மருத்துவ குணத்தை கொண்டிருக்கு. அதே மாதிரி மல்லிகை பூ. மல்லிகை பூ வந்து வயிற்று பூச்சியை சாகடிச்சிடும். மல்லிகை பூ வந்து கூந்தல்ல மட்டும் சூடி கொள்ள வேண்டிய பூக்கள் கிடையாது. இதிலும் ஏராளமான நன்மைகள் இருக்கு. மல்லிகை பூக்கள்ல நீர்ல நல்லா கழுவிட்டு அதை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கோளாறு அடியோட நீங்கிடும். குழந்தைக்கு அடிக்கடி பூச்சி மருந்து தருவது உண்டு. வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை அழிக்க மல்லிகை பூ நீர் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா பூச்சிகள் வெளியேறிடும். அதனால நம்ம வெளியில இருந்து மருந்து வாங்கி கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணீரை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும். அதே மாதிரி பூச்சிகளால் சருமத்தில் வெண்திட்டுகள் உண்டாக கூடும், அவை கூட மறைஞ்சிடும். அடுத்தது நந்தியாவட்டை.
நந்தியாவட்டை பூ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பளிர் வெள்ளை நிறத்துடன் பார்க்கும் போதே கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. கண் நோய், கண் கோளாறுகளை எப்போதுமே தவிர்க்கணும் அப்படின்னா நந்தியாவட்டை பூவை பயன்படுத்தணும். ஓய்வில்லாமல் கண்களுக்கு வேலை தருவதனால கண்கள் சிவப்பு நிறத்தையும் கண் சூடு, கண் உஷ்ணம், கண் கட்டி போன்றவை உண்டாகுது. அவ்வப்போது கண் சோர்வும் ஏற்படுது. இதை எப்போதும் வராமல் தவிர்க்க நந்தியாவட்டை பூவை கண்களின் மீது வைத்து எடுத்தாலே போதும், கண் கோளாறு உண்டாகாது. இந்த பூவை நல்லா அரைச்சி தாய்ப்பாலோட கலந்து அதை வந்து கண்கள்ல போட்டீங்கன்னா கண் சிவப்பு பிரச்சனை நீங்கிடும். அதே மாதிரி கண் குளிர்ச்சியாக இருந்தாலே கண் பார்வை குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அதே நந்தியாவட்டை மட்டுமே செய்து மேற்கொண்ட குறைபாட்டுக்காக பூக்கள் வந்து மருந்தாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அளவோடு எடுத்துக்கொள்ளணும். இது குறித்து சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவரிடம் ஆலோசனை கேட்பது ரொம்ப அவசியம். நம்ம சொல்லியிருக்கிற எல்லா பூக்களுமே நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பூக்கள் என்பதனால அதை நம்ம யூஸ் பண்ணி நோய்களை நம்ம வீட்டில இருந்தே குணப்படுத்திடலாம். தொடர்ந்து பூக்களின் மருத்துவ குணங்களை பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.